இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நம்ம பார்வை வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த கால பகுதியில் சதோச பணியாளர்களை சேவையில் இருந்து நீக்கி அரசியல் செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்தியதன் மூலம் ஐம்பத்து ஒன்பது லட்சத்துக்கும் அதிக நிதி நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூன்று பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று குற்றப்பத்திரம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நாமல் பலலகிமுன்னையில் இடம்பெற்ற போதே இந்த குற்றப்பத்திரம் கையளிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு மேல் அதிகமாக சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் பெர்னாண்டோ மற்றும் அதன் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான முகமது ஷாகிர் ஆகியோருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கம் மாற்றம் அடையும் சகல சந்தர்ப்பங்களிலும் மாற்றம் அடையாத நிலையான தேசிய கொள்கை நாட்டிற்கு அவசியமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மருந்து உற்பத்தி தொழிற்சாலை இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இந்த மருந்து உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் நான் பிரதமராகவும் செயல்பட்ட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இது ராஜித சேனாரத்ன இலங்கையில் இவ்வாறான தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டுமென முன்னெடுத்த வேலைத்திட்டமாகும் இது நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு பிரதிபலனாகும் நாம் அமைதியாக வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தோம் எனினும் இம்மிடையே காணப்பட்ட வாத பிரதி

அரசாங்கத்தில் அமைச்சர்கள் மாற்றமடையும் போதும் கொள்கை மாற்றம் இடம்பெறுகின்றது எப்படி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் காலி முகத்திடலில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டத்தை இடைநிறுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் விடுத்த கோரிக்கை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது மக்கள் சுதந்திரத்துக்கு தலையீடு செய்ய வேண்டாம் என இளைஞர் சட்டத்தரணிகள் மற்றும் தொழிற்சங்கவியலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தை கைவிட உத்தரவிடுமாறு கோரி கொழும்பு கோட்டை நிதிவாழ் நீதிமன்றம் காவல்துறை மனு தாக்கல் செய்தது இதனை ஆராய்ந்த கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்திருக்கிறது அத்தோடு காலி முகத்தடலில் ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட நால்வரும் இன்றைய தினம் புனையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோட்டை நீதிவான் நீதிமன்றில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த புனை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி வாழ்க்கை செலவினம் அதிகரிப்பு கடந்த காலங்களில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களை விரைவில் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு காவல்துறையினர் முயற்சித்த போது அமைதியின்மை ஏற்பட்டது இன்றைய காலி முகத்திரல் பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் காரணமாக ஜனாதிபதி ரகத்தில் இருந்து காலி வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவைதான் எடுத்து வந்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்